ஒரு பக்கம் சில குடிமகன்கள்லாம் தீபாவளிக்கு பட்டாச நீங்க கையில தூக்கி போட்டு தான வெடிப்பீங்க, ஆனா நாங்க படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டே வெடி வெடிப்போன்னு ரகல பண்ணதுல ஆரம்பிச்சு இப்போ நான் ஸ்டாப்பா மழை பெஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட எண்டே இல்லாம மழை தண்ணில டான்ஸ் ஆடுறது, தலைகீழா படுத்து தூங்குறதுன்னு இவங்களோட இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கத பாத்திருப்போம். ஆனா இப்போ பந்தயத்துக்கு நாங்க வரலாமான்னு காட்டுக்குள்ள சாராயம் காய்ச்சறதுக்காக வச்சிருந்த தண்ணிய குடிச்சிட்டு 20க்கும் அதிகமான யானைகள்லாம் இப்போ விடிய விடிய காட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. எப்படியாவது எல்லா யானையும் எழுப்பிடலான்னு வனத்துறையை சேர்ந்தவங்களும் பொதுமக்களும் சேர்ந்து விதவிதமா முயற்சி பண்ணியும் ஒரு யானைய கூட எழுப்ப முடியாம இப்போ என்ன கொடுமை சிரவணா இதுன்னு புலம்பிட்டு இருக்காங்களாம். நமக்கு கேக்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாவும் அதே நேரத்துல ஷாக்கிங்காவும் இருக்க இந்த விஷயம் தான் இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்குங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒடிசால. ஒடிசால கியோஞ்சர் மாவட்டத்துல இருக்க ஒரு குட்டி கிராமத்துல இருக்க பழங்குடியின மக்கள்லாம் இலுப்பை பூக்களை வச்சு நாட்டு சாராயம் தயாரிக்கிறது அங்க வழக்கமான விஷயம். இந்த இலுப்பை பூக்கள் எல்லாம் வச்சு இவங்க ரெடி பண்ற இந்த சாராயம் போதை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடம்புக்கும் நிறைய விதத்துல நல்லதுன்னு சொல்லப்படுது. இப்படி ரொம்பவே ஸ்பெஷலா இவங்க தயாரிக்கிற இந்த நாட்டு சாராயத்தோட பேரு மகுவா. இதை தயாரிக்கிறதுக்காக அந்த மக்கள்லாம் வார வாரம் காட்டுக்குள்ள போய் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்க அந்த பூவெல்லாம் பறிச்சு அப்படியே அங்கேயே உடனே வெந்நீர்ல அதை போட்டு நொதிக்க வைக்கிறாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து இவங்க சாராயம் காய்ச்சறது வழக்கம். அந்த வகையில சில நாட்கள் முன்னாடி இந்த இலுப்பை பூக்கள் எல்லாம் சுடுதண்ணில போட்டு நொதிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ எல்லாம் பக்காவா ரெடி ஆகிருக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள போய் பார்த்த மக்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அங்க இருந்த எல்லா பானையும் சில்லு சில்லா உடஞ்சு கிடந்திருக்கு. அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா பானையில இருந்த இலுப்பை பூ நொதிய வயிறு முட்டை குடிச்சிட்டு போத தலைக்கேறி போய் 9 ஆண்யான, 6 பெண்யான, 9 குட்டியானு மொத்தம் 24 யானைங்க குடும்பத்தோட ஸ்லீப்பிங் மோட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு வனத்துறையை சேர்ந்தவங்கலாம் உடனே மேளதாளத்தோட வெடிலாம் பயங்கரமா போட்டு இந்த ஸ்லீப்பிங் பியூட்டிஸ எழுப்பிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் தீயா முயற்சி செஞ்சாலும் இந்த யானை கொஞ்சம் கூட கண்ணை துறக்காம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கதால இப்போ என்ன பண்ணி எழுப்புறதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல வனத்துறையை சேர்ந்தவங்களும் பொதுமக்களும் இன்னும் டிசைன் டிசைனா முயற்சி பண்ணி எழுப்பிட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லா மீம் போட்டோஸ்னு இந்த சம்பவம் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு.